விதிகளை தேர்வு செய்வது அவசியமாகும். மேலும் தேவைக்கேற்ப உரங்களை இட்டு முறையாக பராமரிப்பதன் மூலம் அதிக அளவு நாற்றுகளை உற்பத்தி செய்து நல்ல வருவாய் ஈட்டலாம். அந்த வகையில் நாற்றுகள் உற்பத்தி குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் டி குமார் அவர்கள் தரும் தகவல்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கடலூர் மாவட்டம் வேளாண்மை அறிவியல் நிலையம் விருத்தாசலத்தில் பண்ணை மேலாளராக பணிபுரிந்திருக்கிறேன். எங்களுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மொத்தம் 25 ஏக்கர் நிலம் உள்ளது. எங்களுடைய அறிவியல் நிலையத்தில் முக்கிய செயல்பாடுகளாக நாற்றுகள் உற்பத்தி மிகவும் முக்கியமானதாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கடலூர் மாவட்டத்தில் குறிப்பாக முந்திரி, பலா மற்றும் இதர மரப்பயிர்கள் உற்பத்தி விவசாயிகள் பயிரிடப்பட்டு உற்பத்தி செய்து பயிரிடப்பட்டு வருகிறார்கள். அதில் குறிப்பாக முந்திரி உற்பத்தி மிகவும் முக்கியமானதாகும். அதனை குறிக்கோளாக கொண்டு நாங்கள் எங்களுடைய அறிவியல் நிலையத்தில் விவசாயிகளுக்கு ஏற்ற உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களான VRI3 என்ற முந்திரி ரக நாற்றுகளை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு அரசு விலையில் கொடுத்து வருகிறோம். இது அதிக மகசூல் தரக்கூடியது, மற்ற நாற்று ரகங்களை விட அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களாகும். இதை விவசாயிகள் மிகவும் விருப்பப்பட்டு வாங்கி அவருடைய நிலங்களில் பயிரிட்டு வருகிறார்கள். அதுபோக பலா பாலூர் 1 என்ற ரகமும் உற்பத்தி செய்கிறோம். அதுபோக மர பயிர்கள் உற்பத்தியை பொறுத்த அளவு தேக்கு மர உற்பத்தி மற்றும் இதர மரப்பயிர்கள் உற்பத்தி நாற்றங்கால்களை அமைத்துள்ளோம். மேலும் அது அலங்கார செடி அலங்கார செடிகள் உற்பத்தி, மூலிகை செடிகள் உற்பத்தி அவைகளையும் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கொடுத்து வருகிறோம். அதற்போக எங்களுடைய அறிவியல் நிலையத்தில் மூலிகை செடிகளை பொறுத்த அளவு இன்சுலின் செடி, சித்தரத்தை, அதிமதுரம் மற்றும் சிறியனங்கை போன்ற மூலிகை செடிகளையும் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கொடுத்து வருகிறோம். இந்த நாற்று உற்பத்தியை பொறுத்த அளவு குறிப்பாக முந்திரி நாற்றுகள் அதிகபட்சமாக விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நாற்று உற்பத்தியை பொறுத்தளவு வருடத்திற்கு கடந்த வருடம் 10,000 மரக்கன்றுகளை விவசாயிகளுக்கு விற்பனை செய்துள்ளோம். அதுக்கு அடுத்தபடியாக தேக்கு மரக்கன்றுகளை 5,000 மரக்கன்றுகள் கடந்த வருடம் உற்பத்தி செய்து கொடுத்து வருகிறோம். இந்த வருடமும் 5,000 மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் விவசாயிகளுக்கு. இதை விவசாயிகள் ஆர்வமுடனும் வாங்கி கொண்டு மிகவும் எங்களோட உற்பத்தி செய்யப்படும் மரக்கன்றுகள் மிகவும் தரமானதாகவும் ரகம் வந்து முழு உத்தரவாதத்துடனும் இருக்கும். இவை அதிக மகசூல் தரக்கூடியதாக இருப்பதால் விவசாயிகள் நன்கு பயனடைகின்றனர். இதை தவிர பலா உற்பத்தி மற்றும் காய்கறிகளை பொறுத்த அளவு கத்தரி தக்காளி போன்ற நாற்றுகள் உற்பத்தி செய்து கொடுக்கிறோம் விவசாயிகளுக்கு தேவைக்கேற்ப. இதையிலும் விவசாயிகள் பெற்றுக்கொண்டு பயனடைந்து வருகிறார்கள். இதுவைகள் எங்களுடைய நாற்று உற்பத்தி மையங்களை பொறுத்தளவு உற்பத்தி செய்யக்கூடிய ரகங்களாகும். இதுபோக எங்களுடைய பண்ணையில் விதை உற்பத்தியை பொறுத்தளவு உளுந்து, எள்ளு போன்ற பயிர்கள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு விதைக்காக கொடுத்து வருகிறோம். அது தவிர நெல் ரகங்களையும் விதையாக உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். விவசாயிகள் நன்கு பயனடைந்து வருகிறார்கள். அது தவிர எங்களுடைய அறிவியல் நிலையத்தில் விற்பனை மையம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. அதில் விவசாயிகள் தேவையான இழுப்பொருட்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து இங்கு வரவழைத்து அவர்களுக்கு நல்ல விலையில் கொடுத்து வருகிறோம். இவற்றில் பயிர் ஊக்கிகளாக உள்ள நிலக்கடலை எரிச்சு என்ற பயிர் ஊக்கியும், பல்ஸ் ஒண்டர், மெய்ஸ் மேக்சிம், அது தவிர தென்னை டானிக் மற்றும் கால்நடை தாது உப்பு, காய்கறி விதை பாக்கெட்டுகளையும் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கொடுக்கிறோம். எங்களுடைய விற்பனை மையம் துவங்கப்பட்டதிலிருந்து நல்ல
அதில் விவசாயிகள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. எங்களால் முடிந்த உற்பத்திகளை விதைகள் மற்றும் நாற்றுகள் உற்பத்தி செய்து கொடுப்பதால் விவசாயிகள் நன்கு பயனடைந்து நல்ல லாபம் ஈட்டி வருகின்றனர். இவை கடலூர் மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய உதவியாக கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு எங்களுடைய அறிவிப்பு செயல்பட்டு வருகிறது என்பதை என் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற பண்ணை மேலாளர் டி குமார் அவர்களை 0944-6585-915 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.